ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடிசல். இங்கே கேம்பிரிட்ஜில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஹார்வர்ட் ஸ்கொயர்ன்ற பிளேஸில் பிராட்டன் ஸ்ட்ரீட்டில் 11th ஆன்வல் சாக்லேட் ஃபெஸ்டிவல் நடந்தது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் தான் சாக்லேட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த சாக்லேட் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்வர்ட் ஸ்கொயரை சுற்றி இருக்கிற சாக்லேட் கடைகள்லேருந்து வந்து அவங்களோட ரெசிபீஸை சின்ன சின்ன ஸ்டால் போட்டு அது மூலமாக மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நிறைய சின்ன சின்ன கடைங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சட்னிஸ்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சமோசா சாட் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ குளிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இருந்தாலும் மக்கள் வந்து பெரிய லைனில் நின்னாங்க. ஃப்ரீ சாக்லேட்ஸுன்றதுனால அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் நாங்கள் வாங்கின சாக்லேட்ஸ். எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது. குளிர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்டார்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ நான் வாங்கிட்டு வந்தது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரெண்டும் ப்ரோட்டீன் ஐஸ்கிரீம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஏதோ நட்ஸ்லாம் போட்டு ஒரு உருண்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து குக்கீஸ். இதுக்குள்ளே வந்து சாக்லேட் சிப்ஸ் இருந்தது. அதுக்கு
அதுக்கப்புறம் டேவிட் ஸ்ட்ரீட்னு இங்கே ஒரு பிரபலமான டீ கடை இருக்குது. அதாவது டீ பவுடர்ஸ், ஆர்கானிக் டீ பவுடர்ஸ்லாம் நிறைய விற்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த கார்டு தான் அது. அதுக்கப்புறம் கேரமலைஸ் பண்ண பாப்கார்ன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வந்து டார்க் சாக்லேட் மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஃபட்ஜ் மாதிரி இருந்தது. இது வந்து ஏதோ உருண்டையாக கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரில, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து அந்த மில்க்லேயே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பில் ஊற வச்சது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டி ஸ்பூன்லாம் கொடுத்துருந்தாங்க. இது ஜேபி லிக்ஸோட ஐஸ்கிரீம். அது வந்து சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ப்ளூபெரிஸ் வச்சு கீழே வந்துட்டு ஒரு சாலிடான ஒரு பேஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உருண்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காசு மாதிரி சாக்லேட் வந்து கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட் தான். ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது, காசு மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.